ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமலா விலாஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து லிட்டில் இந்தியாவில் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலே வந்து அப்படியே இந்தியா வைபெல்லாம் வந்துருச்சுருக்கு. ஸோ நல்ல ஃபுட். ஸோ இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், ஸோ நான் காட்டுறேன். அண்ட் ஃபுட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான திங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து அவங்க ஃபுட் சாப்பிட்டாங்க சிங்கப்பூர் வந்தப்போ. ஸோ இந்தியா கைஸ் ரொம்ப ஸ்பெஷல். நான் கொடுத்த இன்ட்ரோ உங்களுக்கு கேட்டுதான் கூட எனக்கு தெரியல, பிகாஸ் அவ்வளோ க்ரௌடட் அந்த ஹோட்டல். ஸோ என்னால் பேசக்கூட முடியல, பிகாஸ் என்னோடய வாய்ஸை மேலே ஓவர்லேப் பண்ணி எல்லாரோட வாய்ஸும் வந்துட்டு இருந்தது. நாங்கள் ஒரு சண்டே டைமில் போனனால லிட்டில் இந்தியா வந்து பயங்கர க்ரௌடட். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் டன்லோப் ஸ்ட்ரீட். ஸோ நாங்கள் போகிற வழியில் இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எலாபரேட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நான் லிட்டில் இந்தியாவில் திவாலி டெக்ரேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோமலா விலாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்கலாம். அண்ட் இது லொக்கேட் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல லைவ்லியான லிட்டில் இந்தியா லொக்கேஷன், சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கூட நல்லாயிருக்கு. கிளைக்கணும், நம்ம வந்து ஹோட்டலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ண தேவை கிடையாது. லைக் உள்ளே எவ்வளோ யூனோ ஆக்கியபென்சி இருக்கோ அவ்வளோதான் பீப்புள் உள்ளே சென்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்க வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்டீரியர் சூப்பராக இருக்குது, க்ளீனாக நீட்டாக இருக்குது. அண்ட் யூனோ அவங்க வந்து அந்த சர்விங் அந்த இது கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த வீடியோட பிகினிங்லேயும் சொல்லியிருந்தேன் அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த ஹோட்டலில் ரொம்ப ஸ்பெஷலான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவரை ரீசெண்டாக சிங்கப்பூர் ட்ரிப் வந்தப்போ அவர் சாப்பிட்ட ஹோட்டல் தான் இது. ஸோ இந்த ஹோட்டல் முன்னாடியிலேருந்தே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. அண்ட் ஆஃப்டர் ஹி கம் யூனோ அதுக்கப்புறம் தான் இன்னும் எங்களுக்கு இங்கே வரணும்னு தோணிகிட்டே இருந்தது. அண்ட் சடன்லி வி மேட் அ பிளான் அண்ட் கேம் ஹியர். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பீப்புள் நிறைய இருக்கிற இடம். ஸோ எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ யூனோ இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிட்ணுன்னா நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்லாம். ஸோ எப்போயாவது எங்களுக்கு தோன்றப்ப நாங்கள் வருவோம், பிகாஸ் நம்ம வீட்லேயுமே இந்தியன் ஃபுட் தானே குக் பண்ணுறோம். ஸோ எப்போயாவது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நாங்கள் இங்கே வருவோம், பிகாஸ் நம்ம வீட்டில் சொல்கிற தோசையும் இதுவும் சேம் ஆகுமா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வேறு லெவல். இதோட லென்த்து பாருங்களேன், இந்த தோசையோட லென்த் என்னோடய ஃபோனோட ஃப்ரேமில் என்னால் அதை வந்து எடுக்கவே முடியல. ஸோ அதை வந்து நான் ரிவர்ஸாக போட்டு தான் எடுத்தேன், அவ்வளோ லாங்காக இருக்குது அந்த தோசையோட லென்த்து. அண்ட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா தோசை வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசாக பண்ணுறப்போ நடுவில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அண்ட் சைடில் எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பட் இந்த தோசை அவங்க எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஈச் பைட் நம்ம சாப்பிட்றப்ப வந்து அந்த கீயோட ஃப்ளேவர் வருது. அண்ட் இன்னும் இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சட்னி வந்து வருது இந்த பிளெயின் தோசைக்கு. அண்ட் அந்த இனியொரு தோசை நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து தோசை மீல்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரைஸுக்கு பதிலாக தோசை இருக்கும் அண்ட் நிறைய குழம்பு இருக்கும், லைக் ஒரு 8-9 குழம்பு இருக்கும் வித் பாயசம் அண்ட் பப்படம் அண்ட் எவ்ரி திங். நிறைய அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு மேரேஜ் வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அண்ட் யூனோ லைக் சண்டேஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப க்ரௌடட், ஈவன் நானே ரொம்ப ஷாக் ஐட்டம் பார்த்து, பிகாஸ் நடக்கவே இடம் இல்லை. ஆல் தி ஸ்ட்ரீட்ஸ் ஆர் வெரி க்ரௌடட். லைக் இவ்வளோ இந்தியன் பாப்புலேஷன் இங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக இந்த வாட்டி வந்து பார்த்துட்டு தான் தெரியும். இவ்வளோ வருஷமாக நான் இருக்கேன், நாங்கள் வருவோம், பட் இவ்வளோ க்ரௌட் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப வெரி வெரி க்ரௌடட் ஆக்சுவலி, ரொம்ப லைவ்லியான ஒரு சூப்பர் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்களா தோசை மீல்ஸ். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.